இன்னொரு பாரம்பரிய சின்னத்தை இழக்க போகிறோமா? கேப் கேள்வி. கைதிகள் மறுவாழ்வு திட்டம் ஸ்கோப் வாயிலாக தண்டனை காலத்தின் போதே கைதிகளுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள், இன்னும் அதிகமான முதலாளிகள் முன்னாள் கைதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க முன்வர வேண்டும் எனும் இலக்கிற்கு ஏற்ப இத்திட்டத்தை தொடங்கியுள்ளது மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஹெச்ஆர்டி கோப். நாடு முழுவதும் இருக்கின்ற ஏற்கனவே 100 கைதிகள், அதாவது தண்டனை காலம் முடிந்து வெளியே வருவதற்கு தயாராக இருந்த 100 கைதிகளுக்கு பயிற்சி கொடுத்து, அதன் வாயிலாக அவர்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம், இந்த சமுதாயம் அவர்களையும் அரவணைக்க கடமைப்பட்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த பயிற்சி திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றோம். மேல் விவரங்கள் இன்றிரவு 8:30 ஆஸ்ட்ரோ செய்திகளில். 1923 அதாவது 98 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட பினாங்கு கொடிமலை ரயில் சேவையை நிறுத்த வேண்டாம் என பினாங்கு அரசாங்கத்தை பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கேப் கேட்டுக்கொண்டுள்ளது. பினாங்கு கொடிமலையின் ரயில் தொடர்ந்து பழுதடைந்து வருவதால் பயணிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அதை நிறுத்துவது குறித்து ஆலோசிப்பதாக முதலமைச்சர் சௌகன்யோ அறிவித்திருந்தார். கொடிமலை ரயில் பாதையை பழுது பார்க்க அதன் சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம். அதற்காக அதன் சேவையை முற்றிலும் நிறுத்துவது ஏற்புடையது ஆகாது என கேப் வலியுறுத்தியுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்றின் காரணமாக முடக்கம் கண்டிருந்த சுற்றுலாத்துறை மீண்டும் புத்துயிர் பெற தொடங்கியுள்ளது. அவ்வகையில் ஈராண்டுகளுக்கு பிறகு இம்மாதம் 20 தொடங்கி 21 வரை மாட்டா சுற்றுலா கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதன் வழி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாத்துறைகள் மீண்டெழும் எனும் நம்பிக்கையின் ஊடே 25 மில்லியன் ரிங்கிட் விற்பனையை பதிவு செய்ய முடியும் எனவும் சுற்றுலா முகவர்கள் சங்கம் மாட்டா இலக்கு வகுத்துள்ளது. பாகிஸ்தானின் தெற்கு துறைமுக நகர் கராச்சியில் எரிவாயு கலன் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். குழந்தைகள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். லியாரியில் உள்ள பல மாடி கட்டடத்திற்குள் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அங்கிருந்த குடியிருப்பு கட்டடத்தின் ஒரு பகுதியும் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெடிப்பிற்கான காரணம் ஆராயப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் சிம்சன் பாலைவன பகுதியில் சிக்கிக்கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 5 நாட்களுக்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவை சுற்றி வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவர்களின் பயண வேன் மழையின் காரணமாக ஏற்பட்டிருந்த சகதி வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டது. ஹெலிகாப்டர் மூலம் காப்பாற்றப்பட்ட அந்நால்வரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கட்டுமான பணியாளர் மீது கவிழ்ந்த லாரி. 16 வயதில் போதைப் பொருளுக்கு அடிமை. பியனின் முதலமைச்சர் வேட்பாளர் நாளை அறிவிப்பு. இவையாவும் இன்றைய ஆஸ்ட்ரோ செய்திகளில். அத்துடன் தினமும் மாலை 3, 5 மற்றும் 7 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தில் ஒளியேறும் ஃபிளாஷ் செய்திகளையும் காணத் தவறாதீர்கள்.